அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து போன வாரம் நம்ம ஜிகேவை பார்த்தோம், 10 கொஸ்டினை பார்த்தோம். அதுலேயே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தெளிவு கிடச்சிருக்கோம். அதுக்கு முந்தின வாரம் என்ன பார்த்தோம், டிஎன்பிசி எப்படி படிக்க என்னென்ன போர்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வாரத்தில் ஏற்கனவே நீங்கள் படித்ததை வந்து ஒரு ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரு சில செய்திகள் உங்களுக்கு நாம் உங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ ரத்தத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். உயிரியல்ல ஏன்னா ரத்தம் மற்றும் ரத்த சுற்றோட்ட மண்டலம் அப்படின்ற பற்றி கொஸ்டின் வந்து உயிரியல் எடுத்துட்டாலே அதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக போடுறாங்க. இப்போ வந்து ரத்தத்தை பற்றி பார்ப்போம். ரத்தம்னா என்ன, அதை யார் கண்டுபிடிச்சா, அதனுடைய ரத்த செல்கள் என்ன, பிளாஸ்மா எப்படி, அதனால் தாக்கக்கூடிய நோய்கள் என்ன, அதனுடைய இதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன பார்த்தா ரத்தத்தை பற்றி பார்ப்போம். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் பற்றிய படிப்புக்கு வந்து ஹீமோட்டாலஜி அப்படின்னு பேர். என்ன பேர்? ரத்தம் பற்றிய படிப்புக்கு ஹீமோட்டாலஜி என்று பெயர். மனித உடலில் உள்ள ரத்தத்தின் அளவு சாதாரணமாக 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரைக்கும், மனித உடலில் உள்ள ரத்தத்தின் அளவு எவ்வளோ இருக்கும், 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு அவனு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு வந்து எப்படின்னா அதை சராசரி வந்து 7.4, ஆனால் ஒரு சில புத்தகத்தில் 7.3 to 7.5 வரைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஒரு சில புத்தகத்துல நம்ம என்ன போட்டுப்பாங்க, 7.3 to 7.5 போட்டுப்பாங்க. ஆனா அதை வந்து அவங்க அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அதை மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் சராசரி வந்து 7.4, ஆனால் 7.3 to 7.5. இப்போனா ரத்தத்தில் கலந்துள்ள நீரின் அளவு எவ்வளோ இருக்குது, இந்த ரத்தத்தில் வந்து எவ்வளோ நீர் இருக்காங்கன்னா 79% நீர் இருக்குது. ரத்தத்தில் கலந்துள்ள அணுக்கள் வந்து 12%, புரோட்டீன் வந்து 7%, மற்ற தனிமங்கள் 2% இருக்குது. இந்த மற்ற தனிமங்கள்லாம் என்னாது, ரத்தத்தில் வந்து 8 விதமான தனிமங்கள் இருக்குது. சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம், சோடியம் பைகார்பனேட்டு, பொட்டாசியம், இது மாதிரி 8 விதமான தனிமங்கள் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து உடலில் ரத்த உடலில் வந்து ரத்த வங்கி என்ற பொருள் விடக்கூடியது மண்ணீரல். பொதுவாக வந்து வங்கினா என்ன, வங்கினா என்ன, பணம் போடுவோம், பணம் எடுப்போம், பணம் வச்சிருப்பாங்க, கடன் கொடுப்பாங்க, இது மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள சுத்திகரிக்கிறது, இந்த ரத்த செல்களை அழிக்கிறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகளுக்கு உடலில் வந்து ரத்த வங்கி என பொருள்படக்கூடிய ஒரு உறுப்புக்கு பேர் மண்ணீரல் பேர். இது ஏற்கனவே கொஸ்டினை கேட்டிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இது வரைக்கும் பார்த்தலாம். ரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார் சொல்லுங்க, பாராமத்தர் ரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார் டக்குன்னு சொல்லுங்க. சரியா? ரைட், பரவாயில்ல. ரத்த சுழற்சியை கண்டறிந்து வில்லியம் கார்வி எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1628 கண்டுபிடிச்சாரு. பொதுவாக வந்து ரத்த சுழற்சியை கண்டுபிடிச்சவர் வந்து 1628 யார் கண்டுபிடிச்சா, வில்லியம் கார்வின்றவர் கண்டுபிடிச்சாரு. சரி, இந்த ரத்த வகை இருக்கு பாருங்க, மனித ரத்தத்தில் என்னென்ன வகை இருக்கு, என்னென்ன வகை இருக்கு சொல்லுங்க. ஏபி 4 வகை இருக்குல்ல, இந்த ரத்த வகையை கண்டுபிடிச்சவர் வந்து கர்னல் லேண்ட்ஸ்டெய்னர். கர்னல் லேண்ட்ஸ்டெய்னர் என்றவரே கண்டுபிடிச்சார். எப்போ, 1900 கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து மனித ரத்தத்தில் RH காரணி அப்படின்றத பற்றி கண்டுபிடிச்சவர் யாருன்னா லேண்ட்ஸ்டெய்னர் மற்றும் வீனர். அதென்ன சார் RH காரணி, எல்லாத்துலேயுமே ஒரு சில நச்சு பொருட்கள் இருக்கும், அதாவது ரத்தத்திலே ஒரு சில ரத்தத்தில் உள்ள ரத்த வகைன்னு சொல்றோம்ல, ஏபிஓ ரத்த வகை இருக்குல்ல, அதே மாதிரி RH சேர்ந்த ஒரு ரத்த வகை இருக்கு. பொதுவாக வந்து ஒருத்தருக்கு ரத்தத்தை செலுத்தும் போது அது என்னென்ன வகையில சோதனை செய்வாங்கன்னா, அவருடைய ரத்த வகை என்னன்னா, எது இப்போ சாதாரண ரத்த வகைன்னா எப்படி இருக்கும், ஏபிஓஏபின்னு இருக்கும், இந்த RH காரணியே உள்ள ரத்தம் இருக்கா அப்படின்ற பற்றி சோதிப்பாங்க. புரியுதுங்களா? RH காரணி ரத்த வகையை கண்டுபிடிச்சவர் யாரு, லேண்ட்ஸ்டெய்னர் மற்றும் வீனர். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ரத்த சுழற்சியை கண்டுபிடிச்சவர் யாரு, ரத்த வகையை கண்டுபிடிச்சவர் யாரு,
ஆர்வச்சி காரணி ரத்த வகையை கண்டுபிடிச்சவராரு. இந்த கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, இங்கிட்டு வந்து அறிஞர்கள் பேரை கொடுத்துருவாங்க, இங்கிட்டு உள்ளதை மேல உள்ளதை சிக்ஷா முறையில கொடுப்பாங்க. அதை நம்ம சரியா தெரிஞ்சாதான் நம்ம போட முடியும். இது நான் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோம், வில்லியம் பேரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா லேண்ட்ஸ்டேன் கண்டுபிடிச்சிருக்கான்றத ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இப்ப நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கீங்க. ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித ரத்தத்துல இந்த ரத்தத்தை வந்து எத்தனை வகையான வகை இருக்கு? மனித ரத்தத்தை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், திடப்பொருள் திரவப்பொருள். மனித ரத்தத்தை எப்படி பிரிக்கிறோம்? திடப்பொருள் திரவப்பொருள். திரவப்பொருள் ஃபர்ஸ்ட் திரவப்பொருள் எடுத்துருவோம். இந்த திரவப்பொருளுக்கு பிளாஸ்மா அப்படின்னு பேரு. மனித ரத்தத்துல இருக்கக்கூடிய திரவப்பொருளுக்கு என்ன பேரு? அதாவது பிளாஸ்மான்னு பேரு. அப்ப இந்த திடப்பொருளுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா ரத்த செல்கள். அந்த ரத்த செல்கள் என்ன சேர்க்கு? ஒய்டிசி, ஆர்பிசி, பிளாட்லெட்டுகள்ன்ற வருது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பிளாஸ்மாவை பத்தி பார்ப்போம். இந்த பிளாஸ்மாவின் வகை அப்படின்னா என்னன்னு பார்த்தா, இதுல வந்து 91.92% என்ன இருக்கு? நீர் இருக்கு. என்ன இருக்கு? பிளாஸ்மாவினுடைய வகை, பிளாஸ்மாவுடைய இயல்பு, பிளாஸ்மாவுடைய எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னு பார்த்தா 91% அல்லது 92% நீர் இருக்கு. அப்புறம் வந்து 7% அதாவது திடப்பொருள் இருக்கு. 0.9% தனிமங்கள் இருக்கு. இந்த தனிமங்கள் என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது? சோடியம், கால்சியம், மக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு, அயோடின் எல்லாம் கலந்தது உழவு இருக்கு. அப்ப பிளாஸ்மாவை பத்தி இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். முதல் என்ன பார்த்தா, ரத்தத்துல என்னென்ன வகை இருக்கு, பிஹெச் மாதிரி பார்த்தோம். ரத்தத்தை யாரு கண்டுபிடிச்சா, அந்த வகைகளை யாரு கண்டுபிடிச்சான்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம அந்த ரத்தத்தை வந்து ரெண்டா பிரிச்சு, பிளாஸ்மான்ற சதவீதம் வந்து மொத்த ரத்தத்துல எத்தனை சதவீதத்துக்கு? 55% இருக்கு. அதாவது 55% திரவப்பொருள் பிளாஸ்மா, 45% திடப்பொருள் வந்து ரத்த செல்கள். இந்த 55% என்ன இருக்குன்னு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு இப்ப நம்ம அதை பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்ப பிளாஸ்மா, இந்த பிளாஸ்மா என்னன்னா ரத்த செல்லுக்கு வெளியே காணப்படக்கூடிய ஒரு திரவம். இந்த பிளாஸ்மா என்னன்னா ரத்த செல்லுக்கு வெளியே காணப்படக்கூடிய ஒரு திரவம். இது வந்து என்ன? வெளி மஞ்சள் நிறமான காரத்தன்மை கொண்டது. இதோடைய வெளி மஞ்சள் நிறம், இதோடைய சுவை எப்படி இருக்குன்னா காரத்தன்மை கொண்டது. ரைட், இந்த பிளாஸ்மால என்னென்ன இருக்குன்னா புரதம், நொதிகள், ஹார்மோன்கள், கழிவுகள், தனிமங்கள். என்னென்ன இருக்கு? புரதம், நொதி, ஹார்மோன்கள், கழிவுகள், தனிமங்கள். இந்த இந்த புரதத்தில் என்னன்னா, இந்த புரதம் உள்ள பொருள், புரதம் அற்ற பொருள், அதுல உள்ள ரெண்டா பிரிவு. புரியுதுங்களா? பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்ட ஒரு கொஸ்டின் எப்படி வரலாம்னா, டிஎன்பிசியில் கொஸ்டின் எப்படி வரலாம்னா, கீழ்கண்டவற்றில் பிளாஸ்மாவில் இல்லாத பொருளை குறிப்பிடு அப்படின்னு கொடுத்து என்ன கொடுக்கலாம்? புரதம், நொதிகள், ஹார்மோன்கள் மற்றும் இன்னொன்று ஏதாவது ஒரு அடிம ஒரு ஒரு அமிலத்தை கொடுக்கலாம், அல்லது அசிட்டிக் அமிலம்னு கொடுக்கலாம். அப்போ என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சா தான் இந்த கொஸ்டின் நீங்கள் போட முடியும். ஒவ்வொரு வரியை படிக்கும் போது நம்ம வந்து இதில் கொஸ்டின் வந்தால் எப்படி எழுதணும் அப்படின்ற பற்றி நம்ம யோசிக்கணும். ஏமா இப்போ நம்ம வந்து இப்போ எதுக்கு எழுதுறோம், நம்ம வந்து போட்டித் தேர்வில் எழுதிக்கிருக்கோம். அதனால என்ன பண்ணா, ஒவ்வொரு வரியவோ ஒவ்வொரு அதாவது ஒரு செய்தியை படிக்கும் போதோ இதில் என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி இருக்கணும். இப்போ வந்து பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோம். பிளாஸ்மாவுடைய இயல்பை பற்றி பார்த்துக்கோம், பிளாஸ்மாவுடைய தன்மையை பற்றி பார்த்துக்கோம். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மாவில் உள்ள தனிமங்கள் பற்றி சொன்னேன். பிளாஸ்மாவில் மொத்தம் 8 தனிமங்கள் இருக்கு. என்னென்ன தனிமம்? அது என்ன? இரும்பு, அயோடின், மக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் குளோரைடு, சோடியம் பை கார்பனேட்டு. இவ்வளவு இருக்கு. என்னென்ன இருக்கு முதந்தோட சொல்றேன், இரும்பு, அயோடின், மக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் குளோரைடு, சோடியம் பை கார்பனேட். 8 தனிமங்கள் இருக்கு. புரியுதுங்களா? ரைட், அடுத்து வந்து இந்த பிளாஸ்மாவில் உள்ள புரதம் என்னன்னா, இந்த பிளாஸ்மாவில் வந்து புரதம் உள்ள பொருள் என்ன இருக்கு, புரதம் அற்ற பொருள் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்ப புரதம் உள்ள பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, சீரம் அல்புமின், சீரம் குளோபுலின், பைப்ரோனோஜின், புரோத்ரோம்பின் என்ற 4 இருக்கு. அது வந்து என்னது? புரதம் உள்ள பொருள். சரி, ஒன்னொன்னே பத்தி என்னென்ன வேலை செய்யணும்னு பார்ப்போம். ரைட், முதல் என்ன சொன்னேன், பிளாஸ்மாவில் உள்ள புரதம் இது கெட்டி. அது கீழே வந்து சப்ஜெக்ட் என்னன்னா, சீரம் அல்புமின், சீரம் குளோபுலின், பைப்ரோனோஜின், புரோத்ரோம்பின். புரியுதுங்களா? இந்த ஒன்னு என்னென்ன வேலை செய்யுது அப்படின்ற பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் அல்புமின், இது வந்து என்ன, சவ்வூடு பரவலில் பங்கு வகிக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏற்கனவே குரூப் ஃபர்ஸ்ட்ல கேட்ட क्वेश्चन ஏனா எல்லாமே வந்து ரத்தத்தை பத்தி படிச்சா இந்த சீரம் ஆல்புமின் இந்த பிளாஸ்மாவுல இருக்க ரத்த செல் இருக்கான்ற ஒரு டவுட் வரும் அதனால தான் இத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கறோம் அது பிளாஸ்மாவுல புரதம் ஃபர்ஸ்ட் வந்து சீரம் ஆல்புமின் இது இதுளுடைய வேலை என்னன்னா சவ்வூடு பரவலில் பங்கு வகிக்கிறது அடுத்து வந்து சீரம் குளோபுலின் இது வந்தனா எதிர்ப்பு பொருள் உருவாக்கலில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அது சீரம் குளோபுலின் அடுத்து வந்து புரோத்ரோம்பின் இது இதுளுடைய வேலை என்ன ரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது ரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து வந்து என்ன ஃபைப்ரினோஜன் இது என்ன செய்யுது ரத்தம் உறைதல்ல முக்கிய பங்கு வகிக்கிறது புரியுங்களா அப்ப நாள் என்னது சீரம் ஆல்புமின் சீரம் குளோபுலின் ஃபைப்ரினோஜன் புரோத்ரோம்பின் மொத்தம் நாள் இருக்கு புரியுங்களா இந்த நாள் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கற பத்தி பார்ப்போம் அடுத்து வந்து இதுல புரதம் அற்ற பொருள் என்ன இருக்கு எதுல இப்போ எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இரத்தத்துல பிளாஸ்மாவுக்கு உள்ள அதுல நம்ம புரதம் அற்ற பொருள் புரதம் உள்ள பொருளை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இந்த புரதம் அற்ற பொருள் என்னென்ன இருக்குன்னா யூரியா யூரிக் அமிலம் அமோனியா அமினோ அமிலம் கிரியாட்டினாடி மொத்தம் அஞ்சு பொருள் இருக்கு என்னென்ன பொருள் இருக்கு யூரியா யூரிக் அமிலம் அமோனியா அமினோ அமிலம் மற்றும் கிரியாட்டினாடி மொத்தம் என்ன இருக்கு கிரியாட்டினை மொத்தம் என்ன இருக்கு அஞ்சு இருக்கு ரைட் கொழுப்பு பொருள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மாவில் கொழுப்பு பொருள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரல் கொழுப்பு பாஸ்போ கொழுப்பு கொலஸ்ட்ரால் மூன்று இருக்கு அதாவது நியூட்ரல் கொழுப்பு பாஸ்போ லிப்ட் கொலஸ்ட்ரால் மூணு வகையான கொழுப்பு இருக்கு கொழுப்பு பொருட்கள் ரைட் கார்போஹைட்ரேட் என்ன இருக்கு இதுல வந்து பிளாஸ்மாவில் கார்போஹைட்ரேட் இருக்கு என்னென்ன கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட்ல பேசினா படிச்சிருக்கீங்களா குளுக்கோஸ் கலக்டாஸ் மால்டோஸ் இருக்குங்களா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் பிராக்டோஸ் கலக்டோஸ் மூணு இருக்கு என்னென்ன இருக்கு கார்போஹைட்ரேட்டிலும் கார்போஹைட்ரேட்ன்ற இதுல வந்து உள்ள என்னென்ன இருக்குன்னா குளுக்கோஸ் பிராக்டோஸ் கலக்டோஸ் இப்ப என்ன பாத்தீங்கன்னா ரத்தத்துல பிளாஸ்மா பிளாஸ்மாவுடைய அதுல என்னுடைய இந்த பிளாஸ்மாவுக்குள்ள என்னென்ன இருக்கு புரதம் உள்ள பொருள் எது புரதம் அற்ற பொருள் எது கொழுப்பு பொருள் எது கார்போஹைட்ரேட் எது அதுக்கு உள்ள என்னென்ன இருக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல ஏதாவது உங்களுக்கு இதுல புரிஞ்சுக்கக்கூடிய எளிமையான எளிமையானவங்க இதை மாற்றி புரிஞ்சுக்க ஏதாவது இருக்கா எளிமையா புரிஞ்சுக்கலாம் இது என்ன அதை வந்து சின்ன கிளாஸ்லயே போட்டிருக்காங்க பெரிய ஸ்டாண்டர்ட்ல கேட்கிறாங்க இதே கொஸ்டினை உங்களுடைய வேலை வாய்ப்புடைய கொஸ்டினாவும் கேட்கிறாங்க புரியுதுங்களா இதேதான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அடுத்து நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து இவருக்கு என்ன பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தா பிளாஸ்மா பார்த்தாச்சு அடுத்து வந்து ரத்த செல்கள் அதாவது திடப்பொருட்கள் இது ரத்தத்துல 45% இருக்கு எத்தனை சதவீதம் இருக்கு 45% என்ன இருக்கு திடப்பொருள் இந்த திடப்பொருள்னா என்ன ரத்த செல்கள் ரத்த செல்னா என்ன சார் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் ரத்த பிளாட்லெட்டுகள் இது எப்படி சொல்லனா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிசி ஆர்பிசி எரித்ரோசைட் அல்லது சிவப்பணுக்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஒயிட்பிசி டபிள்யூபிசி அல்லது லூயுகோசைட் அடுத்து வந்து என்ன ரத்த தட்டுக்கள் அல்லது த்ராம்போசைட் மூணு வகையா தனித்தனியா பிரிச்சுருக்காங்க அதாவது அதனுடைய தமிழ்லையும் சொல்லியாச்சு அதனுடைய நார்மல் பேரையும் சொல்லியாச்சு எப்படி ஆர்பிசி ஒயிட்பிசி ரத்த பிளாட்லெட்டுகள் இப்ப நம்ம ஒன்னொன்னு உள்ள என்னென்ன வகை இருக்குன்னு பார்ப்போம் புரியுதுங்களா ரைட் பாத்தீங்கன்னா ஆர்பிசி எரித்ரோசைட் ஆர்பிசினா எரித்ரோசைட் சிவப்பு நிறமுடைய இருபுறமும் குளிர்ந்த தன்மையுடையது அது சரி ஆர்பிசின்னு என்னன்னு பார்க்கலாம் அதோடைய எப்படி இருக்கும் அதோடைய தன்மை என்ன அப்படின்ற பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சிவப்பு நிறமுடைய இருபுறமும் குளிர்ந்த அதாவது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அதாவது இப்படி வச்சுக்குவோம் இப்படி வச்சுக்குவோம் இருபுறமும் குளிர்ந்த சிவப்பு நிறமுடைய வச்சுக்குவோம் இருபுறமும் குளிர்ந்த சிவப்பு நிறமுடைய அந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து அதாவது மனித சிவப்பணு உட்கரு அற்றது இங்க பாருங்க மனித சிவப்பணு உட்கரு அற்றது அப்பனா விலங்குகள்ல சிவம் அந்த விலங்குகள்ல உள்ள சிவப்பு விலங்குகளோ அல்லது மனிதனை தவிர பிற உயிரினங்களோ அவங்களுக்கு ரத்த சிவப்பு ரத்தமா இருந்துச்சுன்னா அவங்களுக்குடைய சிவப்பணுக்கள்ல அதாவது என்னது உட்கரு வந்து மிக மிக சிறிய அளவில் ரொம்ப குறைந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதனால ஒரு போட்டிட்டு காமிக்கிறாங்க
மனித ரத்தத்தில் உள்ள சிவப்பணு உட்கரு அற்றது. புரியுதுங்களா? இதுல நமக்கு ரெண்டு பச்சை மனித ரத்தம், பிற உயிரினுடைய ரத்தம். புரியுதுங்களா? அடுத்து வந்து இந்த இதுக்கு வந்து இந்த மனிதர் இந்த சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய தன்மை என்ன? ஹீமோக்ளோபின் என்னும் சுவாச நிறமிய மனித ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய நிறம் என்னது? ஹீமோக்ளோபின். அடுத்து வந்து என்ன, இந்த ஹீமோக்ளோபின்னால மனித ரத்தம் எப்படி காணப்படுது? சிவப்பு நிறத்துல காணப்படுது. வெள்ளையா இருக்க ஒரு சில உயிரினத்துக்கு வெள்ளையார் வெள்ளை விளையன் ரத்தம் இருக்கான். புரியுதுங்களா? சரி, உதாரணம் கேட்கிறேன், வெள்ளை விளையன் ரத்தம் ஒரு உயிரினு சொல்லுங்க. டெய்லி பேப்பர்ல போடுறாங்க, வார மலர்ல போடுறாங்க, டிவியில போடுறாங்க, உங்க வாட்ஸ்அப்ல வருது. அதாவது சொல்லுங்க பாப்பா. கொஸ்டின், ரைட், வெரி குட், வெரி குட், ரைட், வெரி குட். பரவாயில்ல, இதுல ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. இப்ப என்ன தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கரப்பான் பூச்சி சொன்னதுக்கு வாழ்த்துக்கள், ரைட், பரவாயில்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆர்பிசி வேற எதுக்கு பயன்படுதுன்னா, வாயு பரிமாற்றத்திற்கும் கரியமல வாயுவை கடத்தவும் பயன்படுகிறது. வாயு பரிமாற்றம், வாயு பரிமாற்றம் என்ன, இந்த ஆக்சிஜனை வந்து அப்படியே வாயு பரிமாற்றம்னா என்ன பண்றது, அட உடல்ல உறுப்புகளுக்கு அப்படியே பரிமாற்றம் செய்யறது. கரியமல வாயுவை கடத்தவும் இது பயன்படுது, ரைட். அடுத்து வந்து ஒரு கன மில்லி லிட்டரத்துல எத்தனை சிவப்பணு இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு கன மில்லி லிட்டர் ரத்தத்துல சிவப்பணுக்களுடைய தோராயமான எண்ணிக்கை சொல்லுங்க, சொல்லுங்க. ரைட், பரவாயில்ல, கரெக்டா சொன்னீங்க. அதாவது வந்து 5 மில்லியன் ரத்த சிவப்பணுக்கள் இருக்கு, 4 to 5. ஆனா பெரும்பாலும் 5 ஒரு 5 மில்லியன் ரத்த சிவப்பணுக்கள் இருக்கு. இதனுடைய வாழ்நாள் சொல்லுங்க பாப்பா, வாழ்நாள், சிவப்பணுக்களின் வாழ்நாள், சிவப்பணுக்களின் வாழ்நாள். அதாவது வந்து சிவப்பணுக்களின் வாழ்நாள் வந்து 120 நாட்கள். சிவப்பணுக்கள் வாழ்நாள் வந்து 120 நாட்கள். இது வந்து ஆண்கள்னா 120 நாட்கள், பெண்கள்னா 110 நாட்கள். ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த ஆண்கள் பெண்கள்ன்றத கொஞ்சம் ரேஷியம், மொத்தத்துல வந்து சராசரி வந்து 120 நாட்கள். சார், எங்க சார் உற்பத்தி ஆகுது, எங்க அழியுது இந்த சிவப்பணு, எங்க உற்பத்தி ஆகுது, எங்க அழியுது? உற்பத்தி வந்து விலா எலும்பு, முதுகெலும்பு மற்றும் எலும்புகளின் சிவப்பு மச்சை. விலா எலும்பு, முதுகெலும்பு மற்றும் எலும்புகளின் சிவப்பு மச்சை எங்க அழியுது அப்படின்னு பார்த்தா, கல்லீரல் மண்ணீரல் எங்க அழியுது, கல்லீரல் மண்ணீரல். அப்ப சிவப்பணுடைய புல் ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்க விடவே கூடாது, எப்ப கேட்டாலும் விடக்கூடாது. இதை ஊடாக ஊடாக கேட்பேன், ஏன்னா சப்போஸ் அடுத்து நடத்தும் போது கல்லீரல், இந்த கல்லீரல் மண்ணோட முக்கிய வேலை என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பேன். புரியுதுங்களா? மண்ணீரல் முத முத ஒரு வார்த்தை சொல்றேன், மண்ணீரலுக்கு என்னது சொல்லுங்க, மண்ணீரலுக்கு முத ஒரு வார்த்தை சொன்ன, ரத்த வங்கி, பிளட் பேங்க். புரியுதுங்களா? ரைட், அதாவது எங்க அழியுது, கல்லீரல் மண்ணீரல், எங்க உற்பத்தி ஆகுது, அதாவது எலும்பின் சிவப்பு மச்சையில உற்பத்தி ஆகுது. விலா எலும்பு, முதுகெலும்பு, இந்த மாதிரி உள்ளெலும்பு இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. ரைட், இந்த ரத்த சிவப்பணு குறைந்தால் உண்டாகக்கூடிய நோய், ரத்த சிவப்பணு அதிகரித்தால் உண்டாகக்கூடிய நோய், ரத்த சிவப்பணு குறைந்தால் உண்டாகக்கூடிய நோய் வந்து அனீமியா. அனீமியா, ரத்த சிவப்பணு குறைந்தால் உண்டாகக்கூடிய நோய் என்னது, அனீமியா. சரி, ரத்த சிவப்பணு அதிகமாக என்னது, பாலிசைத்தீமியா. என்னது, அனீமியா, பாலிசைத்தீமியா. இதை நீங்க வந்து ஒரு ஒரு போர்வலா கூட வச்சுக்கலாம், அதிகமான அனீமியா, குறைஞ்சா பாலிசைத்தீமியா, அதாவது பாதியா குறையுது, அதனால பாலிசைத்தீமியா. உங்க போர்வலை ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கா சொல்றேன், புரியுங்களா? அனீமியா அதிகம், அப்ப அனீமியா. பாலிசைத்தீமியா, பாலிசைத்தீமியா அப்ப என்ன, பாதியா குறையுது, அப்ப குறைஞ்சா. இது உங்களுக்கு கோடு வர வச்சுங்க, புரியுதுங்களா? இனிமேல் ரத்த சிவப்பணு குறைஞ்சா கூடுச்சுன்னா அந்த நோயை பத்தி மேலையா கீழே டவுட்டே வரக்கூடாது, புரியுதுங்களா? அதிகமான அனீமியா, பாதியா குறைஞ்சா, அதாவது பாதி சேர்த்தீமையான குறையில தான் இருப்பான், புரியுதுங்களா? ரைட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரத்த சிவப்பணுக்களை எண்ணக்கூடிய ஒரு கருவி இருக்கு, என்ன அது சொல்லுங்க,
ஹூமோசைட்டோமீட்டர் எது ரத்த சிவப்பணுக்களை எண்ணக்கூடிய ஒரு கருவி. புரியுதுங்களா? இதோட எல்லாமே ஃபுல் டீடைல் வந்துருச்சு. அடுத்து வந்து வந்தா ஒயிட்பிசி. ஒயிட்பிசினா இதுக்கு வந்து லூயுகோசைட் அப்படின்னு என்ன பேரு? ஒயிட்பிசி அல்லது ஒயிட்பிசி டபிள்யூபி, அதாவது டபிள்யூபிசி அதாவது வெள்ளை அணுக்கள், அது அல்லது லூயுகோசைட் அப்படின்னு பேரு. இதனுடைய தன்மைகளை பத்தி பார்ப்போம். நிறமற்ற ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட உட்கரு உடைய செல். ஒரே விதம் சொல்லியாச்சு, நிறமற்ற ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட உட்கரு உடைய செல். ஒழுங்கற்ற வடிவம்னா என்ன? ஒழுங்குள்ள வடிவத்துக்கு ஒழுங்கற்ற வடிவத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒழுங்குள்ள வடிவம்னா அதாவது ஒரு ஷேப், ஸ்கொயர், ஆங்கிள், ஏதோ ஒரு ஷேப். ஒழுங்கற்ற வடிவம்னா, ஒழுங்கற்ற வடிவத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஒழுங்கற்ற வடிவம், ஒழுங்கற்ற வடிவம் ஒரு சாதாரண கொஸ்டின். ஒரு குணங்களத்தில் ஒழுங்கற்ற வடிவம்னா டக்குன்னு சொல்லுங்க. பாறை அப்படின்னு சொல்லலாம். பாறை ஒழுங்காவா இருக்கா? கல், மண், எதை வேணாலும் சொல்லலாம். புரியுதுங்களா? ஒழுங்கற்ற வடிவம், ஒழுங்கற்ற வடிவம்னா அப்ப என்ன செய்யுது? நிறமற்ற ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட உட்கரு உடைய செல். என்ன அது? வெள்ளை அணுக்கள். சிவப்பணுவை விட, சிவப்பணுவை விட எண்ணிக்கையில் குறைந்தவை. இதனுடைய ஆயுட்காலம் வந்து நாலு வாரம். நாலு வாரம் ஏதாவது சிவப்பணுடைய, அது வெள்ளை எண்ணுடைய ஆயுட்காலம் வந்து நாலு வாரம். ஆண்கள்னா நாலு வாரம், பெண்கள்னா மூணு வாரம். சராசரி வந்து எத்தனை வாரம்? நாலு வாரம். இந்த ஒரு கணம் மில்லி லிட்டர் ரத்தத்துல எவ்வளவு வெள்ளை அணுக்கள் இருக்குன்னா, ஒரு கணம் மில்லி லிட்டர் எவ்வளவு இருக்குன்னா 8000 to 10000 வரைக்கும் இருக்கும். என்னது? வெள்ளை அணுக்கள். சிவப்பு மற்றும் வெள்ளை அணுக்களுடைய விகிதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே கொஸ்டின் கேட்டுட்டாங்க, சிவப்பு மற்றும் வெள்ளை அணுக்களின் விகிதம். 600 சிவப்பணுக்கு ஒரே ஒரு வெள்ளை அணு. இந்த ரேஷியோ தான் இது. 600 சிவப்பணுக்கு ஒரே ஒரு வெள்ளை அணு. புரியுதுங்களா? ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெள்ளை அணு எண்ணிக்கையில் குறைந்து காணப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தா இந்த வெள்ளை அணுக்களுடைய வகைகளை, இந்த வெள்ளை அணுக்களை வந்து இதுவரைக்கும் வெள்ளை அணுக்களுடைய பொதுவான தன்மை பற்றி பார்த்தோம். இந்த வெள்ளை அணுக்களுடைய வகைகள், இந்த வெள்ளை அணுக்களை வந்து நாங்கள் 5 வகையாக பிரிக்கிறாங்க. நியூட்ரோபில், பேசோபில், ஈசனோபைல், மோனோசைட், லிம்போசைட். எத்தனை வகையா? 5 பிரிக்கிறாங்க. அதாவது 3 பில்லு 2 சைட்டு. ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. எப்படி பிரிக்கலாம்? 3 பில்லு 2 சைட்டு. என்னென்ன பில்லு? நியூட்ரோபில், ஈசனோபில், பேசோபில். 3 பில் வந்துருச்சா? 2 சைட்டு, மோனோசைட், லிம்போசைட். அப்ப வெள்ளை அணுக்கள் என்ன வரணும்? 3 பில்லு 2 சைட்டு. டக்குன்னு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் சொல்றேன், 3 பில்லு 2 சைட்டு. இப்போ ஒன்னு உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்பேன். ரைட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரோபில். நியூட்ரோபில் இதுக்கு வந்து நடுவமை செல்கள் அப்படின்னு பேரு. அப்படின்னா இது வந்து மொத்த வெள்ளை அணுக்கள்ல 60 to 70% இருக்கு. என்னது? நியூட்ரோபில். இவற்றின் உட்கரு பல வடிவங்களில் இருக்கும். இது நியூட்ரோபிலுடைய உட்கரு பல வடிவங்கள் இருக்கும். மொத்தத்தில் 60 to 70% இருக்கு. நீங்கள் சொல்றதை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிட்டே வாங்க. இப்போ சொன்னதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன், அதை உங்களுக்கு சொல்றீங்களான்னு பார்ப்போம். இப்போ வந்து நியூட்ரோபில் வந்து நடுவமை செல்கள், இது மொத்தம் எத்தனை இருக்கு? 60 to 70%. வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையில் மொத்தத்தில் 60 to 70% என்ன இருக்கு? நியூட்ரோபில். இது உட்கரு பல வடிவங்களில் காணப்படும். அடுத்து வந்து ஈசனோபில். இது வந்து என்னன்னா இயோச நேர்த்திகள் அப்படின்னு பேர். இயோச நேர்த்திகள் இது வந்து எப்படின்னா 0.5% to 3% வரைக்கும் இருக்கு. என்னது? இயோசனோபில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னது? என்ன சொன்னா? பேசோபில். பேசோபில் இது வந்து காரசாயம், காரசாய மேற்பிகள் பேரு. என்ன பேரு? காரசாய மேற்பிகள். என்னது? பேசோபில். இது வந்து எத்தனா 0.1% to 2% இருக்கு. என்ன? 0.1% to 2%. அதாவது 0.1% to 1% கூட வச்சுக்கலாம். என்னது? என்ன இருக்கு? பேசோ, அதாவது பேசோபில். இதனுடைய வேலை என்னன்னா திசு வீக்கம் ஏற்படும் போது முக்கிய பங்காற்றுகிறது. எது? பேசோபில். இந்த திசு வீக்கம் ஏற்படும் போது முக்கிய பங்காற்றுகிறது. இவற்றில் உள்ள ஹிப்பாரின் என்னும் பொருள் ரத்தம் உறைதலை தடை செய்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசோபில்ல உள்ள என்னென்ன இருக்குன்னா
கிப்பாரின் ஒரு பொருள் இருக்கு, அது வேலை என்னன்னா ரத்தம் உறைதலை தடை செய்கிறது. திசு வீக்கம் ஏற்படும் போது அங்கு சென்று முக்கிய பங்காற்றுகிறது. எது? பேசோபில், அதாவது வெள்ளை அணுக்களில் உள்ள பேசோபில் திசு வீக்கம் ஏற்படும் போது அங்கு சென்று அவருடைய வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்ப மூணு பில்லை பத்தி பார்த்தா. அடுத்து வந்து என்ன, லிம்போசைட் லிம்போசைட் மோனோசைட். இந்த லிம்போசைட்டுக்கு நின நீர் செல்கள் பேர். என்னது? நின நீர் செல்கள். இது எத்தனை சதவீதம் இருக்குன்னா 2% 30% இருக்கு. என்ன இருக்கு? நின நீர் செல்கள். இது என்ன? மிக சிறிய வெள்ளை அணுக்கள். அதாவது இருக்கிற வெள்ளை அணுக்கள்ல ரொம்ப ரொம்ப சின்னது. எது? என்னது? லிம்போசைட் மிகச்சிறிய வெள்ளை அணுக்கள். இது எங்க இருக்குன்னா மண்ணீரல், டான்சில் மற்றும் தைமஸ் போன்ற உறுப்புகளில் அதிகமாக காணப்படும். எங்க காணப்படும்? மண்ணீரல், டான்சில் என்று அழைக்கப்படக்கூடிய தொண்டை மற்றும் தைமஸ். தைமஸ் எங்க இருக்கு? இதயத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தைமஸ் என்னும் சுரப்புகளில் அதிகமாக இது காணப்படுகிறது. இது வந்து இரண்டு முடிஞ்சா. அடுத்து வந்து இதுல இந்த லிம்போசைட்ல இது ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அது உள்ள பி லிம்போசைட், அதை டி லிம்போசைட், அதாவது பி செல்கள் டி செல்கள் சொல்றாங்க. இந்த பி செல்கள் என்ன செய்யும்னா, இந்த பி செல்கள் என்ன செய்யும்னா ஆன்டிபாடி என்னும் எதிர் நச்சுக்களை உற்பத்தி செய்யும். பி செல்கள் என்ன செய்யுது? ஆன்டிபாடி என்னும் எதிர் நச்சுக்களை உற்பத்தி செய்யும். இந்த டி லிம்போசைட் என்ன செய்யுதுன்னா வைரஸை அடையாளம் கண்டும் தாக்கக்கூடிய உறுப்பு என்னதுன்னா டி லிம்போசைட். அப்ப புரியுதுங்க? அப்ப இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது வெள்ளை அணுக்களுக்குள்ள லிம்போசைட்டுன்ற ஒரு வகைக்கு உள்ள டி லிம்போசைட்டுன்ற ஒரு பிரிவு வைரஸை அடையாளம் கண்டு தாக்குது. புரியுதுங்களா? அதனுடைய படிநிலைகளை பார்த்துக்கணும். இப்ப பார்த்துட்டு என்ன பார்த்துட்டோம்? லிம்போசைட் பார்த்தோம். அடுத்து வந்து மோனோசைட். மோனோசைட்னா மோனோசைட் இது வந்து என்ன பண்ணுன்னா இருக்கிறதுல பெரிய வெள்ளை அணுக்கள். மோனோ ஒன்னு ஞாபகம், ஒன்னு பெருசு. அப்ப இருக்கிறதுல பெருசு பெரிய வெள்ளை அணுக்கள் அது மோனோசைட். பாக்டீரியா மற்றும் இறந்த செல் குழுக்கள் போன்றவற்றை அழிக்கும். அப்ப பாக்டீரியா அழிக்கக்கூடியது என்னது? மோனோசைட். அப்ப வைரஸ் அழிக்கக்கூடிய என்னது? லிம்போசைட். சாதாரணமா பாக்டீரியா அழிக்கக்கூடியது எது? மோனோசைட். வைரஸ் அழிக்கக்கூடியது எது? லிம்போசைட். லிம்போசைட்ல உள்ள என்னன்னா டி லிம்போசைட். புரியுதுங்களா? அப்ப வைரஸை அழைக்கக்கூடிய முக்கிய பொருள் எது அப்படின்னா டி லிம்போசைட், பி லிம்போசைட், எம் லிம்போசைட், ஆர் லிம்போசைட் சொல்ல குழப்பத்துக்காக கொடுப்பாங்க. டி லிம்போசைட் நம்ம தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டினை போட முடியும். புரியுதுங்களா? ரைட். அப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தாச்சு? அதனுடைய அந்த அஞ்சு வகையை பத்தி பார்த்தோம். பொதுவா வந்து பொதுவாக வெள்ளை அணுக்கள் எலும்பு மஜ்ஜையிலையும் நினநீர் முடிச்சுகளை அதிகமாக உற்பத்தி ஆகும். பொதுவான செயல் இந்த வெள்ளை அணுக்கள் எங்க உற்பத்தி ஆகுது? அதாவது எங்க என்ன எலும்பு மஜ்ஜைகளையும் நினநீர் முடிச்சுகளையும் எலும்பு உற்பத்தி ஆகும். எங்க அழியுதுன்னா கல்லீரலையும் மண்ணீரலையும் அழியுது. இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமானால் ஏற்படக்கூடிய நோய், குறைவானால் ஏற்படக்கூடிய நோய். இந்த வெள்ளையானால் வெள்ளை அணுக்கள் அதிகமானால் ஏற்படக்கூடிய நோய் வந்து என்னதான் லூகேமியா. லூகேமியா. சரி, இந்த வெள்ளை அணுக்கள் குறைந்தால் ஏற்படக்கூடிய நோய் வந்து லூகோபீனியா. லூகோபீனியா இதுல ஒரு ஷார்ட் ஃபார்ம் பாருங்க. லூகேமியா, மியானா மிகுதின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வந்து வெள்ளை அணுக்கள் அதிகமான வருது லூகேமியா. அப்ப மிகுதியா இருக்கு. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் லூகேமியா. அப்படின்னா என்னது? வெள்ளை அணுக்கள் அதிகமான இருக்கிறது. லூகோபீனியா, இந்த பீனியாவை பற்றாக்குறைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்? லூகோபீனியா. பீனியானா பற்றாக்குறை. அப்ப குறைவா இருந்தா என்ன நோய்? லூகோபீனியா. புரியுதுங்களா? அதிகமானா எப்படி, குறைவானா அதுக்கு அதுக்குரிய ஷார்ட் ஃபார்ம் சொல்லியாச்சு. ரத்தத்துல எந்த கொஸ்டின் கேட்டாலும் விடக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தா, ஏதாவது வெள்ளை அணுக்கள் பார்த்தாச்சு, சிவப்பணுக்கள் பார்த்து, அடுத்து ரத்த தட்டுக்கள். அடுத்து அதாவது இது ரெண்டையும், இது ரெண்ட காட்டிலும் மிகச்சிறிய பொருள் தான் ரத்த தட்டுக்கள். இவை ரத்தத்தில் மிதந்து காணப்படக்கூடிய சிறிய உட்குறு அற்ற செல். இதனுடைய தன்மை இது ரத்தத்தில் மிதந்து காணப்படக்கூடிய சிறிய உட்கரு அற்ற செல். என்னது? ரத்த தட்டுக்கள் அல்லது த்ராம்போசைட்டுகள் பேர். இது என்னன்னா ஒரு கன மில்லி லிட்டர் ரத்தத்தில் எவ்வளவு இருக்குன்னா
ரெண்டு லட்சத்துல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் இருக்கு. என்ன அது? ரத்த தட்டுக்கள். இவை இதனுடைய வேலை என்னன்னா, இவை உடலில் காயம் ஏற்படும் போது இந்த த்ராம்போசைட் சிதைவடைந்து த்ராம்போ பிளாஸ்டின் என்னும் நொதியை சுரந்து ரத்தம் உறைதலுக்கு உதவுகிறது. புரியுதுங்களா? அதாவது இந்த த்ராம்போசைட், இந்த உடல் எங்கேயாவது காயம் ஏற்படுத்தி வச்சுங்க, போய் சேர்க்கணும் அடிபட்டது. அப்போ வந்து உடலில் காயம் ஏற்படும் போது இந்த த்ராம்போ பிளாஸ்டின் என்னும் நொதியை சுரந்து ரத்தம் உறைதலுக்கு உதவுகிறது. இந்த ரத்தம் உறையிறது உறையக்கூடாது என்ன, ஒரு சின்ன விளக்கதாவது புரியுதுங்களா? ரத்தம் உடலுக்குள்ள உறைஞ்சா அது பெரிய ஆபத்து. மூளையில ரத்தம் உறைஞ்சு போச்சு, அவருக்கு வந்து என்ன வரும், மூணாவது மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். அது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் ஒரு இடத்துல இருந்து அந்த இதயத்துக்கு போகாம உறைஞ்சு போனா என்ன வரும், ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு. உள்ள வந்து ரத்தம் உறையக்கூடாது. சார், ரத்தம் எங்க உறையலாம்னா, ரத்தம் வெளியே வந்தோம்னா உறையணும். எப்படி? ஒருத்தர் காயம் பட்டோம்னா கீழே விழுந்துட்டாருன்னா ரத்தம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா என்ன பண்ண, அது ரத்தம் உடம்புல ரத்தம் பூரம் போய் அவருடைய இறப்பு நிலைக்கு போயிடும். அப்ப வெளியே வந்தோம்னா அந்த ரத்தத்துடைய தன்மை என்ன மாறணும், உறைஞ்சி என்ன பண்ணா இந்த ரத்தம் வர்றதை ஸ்டாப் பண்ணணும். புரியுதுங்களா? என்ன சார் ரத்தம் உறையுதுன்றீங்க, உறையலன்றீங்க, எங்க உறையுது, எங்க உறையலன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? உடல்ல இருக்கும் போது உறையக்கூடாது, வெளியே வந்தா உறையணும். புரியுதுங்களா? ரத்தம் உறைதலை தடை செய்யக்கூடிய பொருள் ஏற்கனவே பார்க்கணும்ல, என்ன சொல்லுமாப்பா? ரத்தம் உறைதலை தடை செய்யக்கூடிய ஒரு பொருள் என்னது? ஹிப்பாரின். படிச்சோம்ல, பரவாயில்ல. அப்போ வந்து அத ரத்தம் வந்து எப்படி, அதை வந்து ரத்தத்துல வந்து ரத்தம் என்னும் நொதியை சுரந்து ரத்தம் உறைதலுக்கு உதவுகிறது. என்னது? என்னது? ரத்த தட்டுக்கள். எங்க உற்பத்தி ஆகுதுன்னா, எலும்பின் சிவப்பு மஜ்ஜையில் உற்பத்தி ஆகுது. எலும்பின் சிவப்பு மஜ்ஜையில் உற்பத்தி ஆகுது. எங்க அழியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் மற்றும் மண்ணீரல்ல என்னது இது அழியுது. புரியுதுங்களா? அதனாலதான் ரத்த பிளட் பேங்க் சொல்றோம், கல்லீரல் மண்ணீரல் சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப ஒயிட் பிசி ஆர் பிசி மூணையும் பார்த்தாச்சு, அதாவது ரத்த தட்டுக்கள் மூணையும் பார்த்தாச்சு. புரியுதுங்களா? எப்படி இதுக்கு ரத்தம் உறையதுக்கு என்ன வேணும், உறையாதுக்கு என்ன இருக்கணும், அதுக்கு என்ன வேலை செய்யும்ன்றதை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த ரத்த வகை, இந்த ரத்த வகையில ஆன்டிஜென் இல்லாத ரத்தம் எது, ஆன்டிபாடி இல்லாத ரத்தம். இந்த ஆன்டிபாடி ஆன்டிஜென் என்ன சார், ஆன்டிஜென்னா இயற்கையா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பொருள், ஆன்டிபாடினா இது நச்சு. புரியுதுங்களா? ரைட். இந்த ஆன்டிஜென் இல்லாத ரத்தம் வந்து ஓ, ஆன்டிஜென் இல்லாத ரத்தம் ஓ, ஆன்டிபாடி இல்லாத ரத்தம் வந்து ஏ மற்றும் பி. புரியுதுங்களா? அப்போ வந்து ரத்த வகை ஒருத்தருக்கு ஏ இருக்குன்னா ஆன்டிஜென்